ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுழியன் சொல்கிறோங்க இல்லைங்களா, அது செய்ய போகிறோம். ஆனால் சுழியன் வந்து எண்ணெயில் பொரிச்செடுப்பாங்க. நான் வந்து இதை பணியாரக்கல்ல நாம் இதை சுழியன் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நாம் பார்த்துடலாம். நான் வந்து கடலைப்பருப்பு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். மைதா வந்து ஒரு கப்பு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குறைவாக எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு அந்த 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். மைதாவும் பச்சரிசியும் நாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது மேல் மாவுக்கு. இந்த கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம். கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு நாம் இது வெல்லங்க. வெல்லம் வந்து நான் இதே அளவு, ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுக்கணும். கொஞ்சம் குறைவாக எடுத்து அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன், ஒயிட் சுகர். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக சர்க்கரை ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வெறும் வெல்லம் மாத்திரம் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வேக வச்சு நம்ம இதை வேக வச்ச கடலைப்பருப்பை நம்ம ஆட்டுக்கல்லையோ இல்லை மிக்சியிலையோ நம்ம பொடி செய்ய போகிறோம். பொடி செய்யும்போது ஏலக்காவும் ஒரு துண்டு சுக்கும் சேர்த்து நாம் இதை பொடிச்சுக்கலாம். இது தவிர நாம் பணியாரக்கல்ல நம்ம இதை சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இல்லை நெய் எடுத்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ நாம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கடலைப்பருப்பை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்து அது முழுகிற அளவு தண்ணி சேர்த்து நாம் இதை வேக வச்சுக்கலாங்க. இதை நல்லா 2 முறை கழுவிட்டு இதை நம்ம வேக விடலாம். இப்போ கடலைப்பருப்பை நான் 2 முறை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். குக்கர் வந்து சின்ன குக்கராக இருக்கிறதுனால நான் மீடியம் ஃப்ளேம் வைக்கிறேன். பெரிய குக்கராக இருந்தால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். கடலைப்பருப்பு குழஞ்சி போயிடக்கூடாது, அதனால் பருப்பு அப்படியே முழுசாக இருக்கணும். இல்லாட்ட குழஞ்சிட்டா நம்மளால் செய்ய முடியாது. இந்த சுழியன் ஒரு 90% வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகக்கூடாது. இப்போ நாம் இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். ரெண்டு விசில் வரட்டும். பாருங்க, 2 விசில் வந்துருச்சு, ஸ்டீம் இறங்கிருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, கடலைப்பருப்பு நல்லது கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு. இனியும் கூட நம்ம முன்னாடியே எடுக்கணும். பாருங்க, தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டோம். நான் கடலைப்பருப்பில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து வேக வச்சதுனால தண்ணி வந்து மஞ்சளாக இருக்கு. கடலைப்பருப்பு ஆடுறதுக்குள்ளே நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. மேல் மாவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அது கூட அரிசி மாவு. நம்ம வெறும் மைதா மாவு சேர்த்துக்கும் போது ஒரு மாதிரி குழகுழப்பாக இருக்கும், அதுக்காக கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். மேல் மாவு சப்புன்னு இருக்கக்கூடாதுன்றதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி கட்லெட்டுக்கெல்லாம் மேல் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, மைதா மாவு அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம். கூட அதிகமாக தண்ணியை சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சுக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் மேல் மாவு மாத்திரம் அதிகமாக கோட்டாகி சப்புன்னு இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஸ்டஃப் பண்ணக்கூடிய அந்த கடலை மாவெல்லாம் கடலைப்பருப்பெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய், இந்த சுக்கை ஒரு தட்டு தட்டி போட்டுடலாம். என்கிட்ட சுக்கு பொடி இருக்குது, இல்லாட்டா சுக்கு பொடி நான் சேர்த்துக்கணும். 1 செகண்ட் இல்லை 2 செகண்ட் நாம் இதை பொடிச்சா போதுங்க. அதிகமாக கடலைப்பருப்பு இருக்குன்னா மேலே இருக்கக்கூடிய கடலைப்பருப்பு பொடியாது. அந்த மாதிரி டைமில் 1 செகண்ட் நீங்கள் சுற்றிட்டு இதை நல்லா ஸ்பூனில் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் இன்னும் 1 செகண்ட் நீங்கள் அதை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப சுத்த விட்டுட்டோன்னா ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம போட்டோம் அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய கடலைப்பருப்பு மாத்திரம் பேஸ்ட் மாதிரி ஆயிரும், மேலே இருக்கிறது பொடியாகாது. அதனால் இதை கரெக்டாக பார்த்து நீங்கள் பொடியாகிற மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ஏலக்காவை தட்டி போட்டுடலாம். நம்ம மெஷரிங் ஸ்பூனில் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் இருக்கும். அது இந்த அளவு நம்ம சுக்க போட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, பல்ஸ் மோடில் நான் 2 முறை மாத்திரம் இதை சுற்றினேன், இந்த அளவு இருக்கு பாருங்க. ஏன்னா அடுத்து நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கும் போது இனி நீர்த்த மாதிரி ஆயிரும், அப்புறம் நம்மளால இதை உருண்டை செய்ய முடியாது. கீழே இருக்கிறது மாத்திரம் பொடியாக இருக்குங்க, மேலே இனி முழு பருப்பாக இருக்குது. இதை நல்லா திருப்பி விட்டு நாம் இனி ஒரு முறை அதே பல்ஸ் மோடில் நம்ம இனி 2 சுற்றும் போது நம்ம கடலைப்பருப்பு ஃபுல்லாக நல்லா
பொடி ஆயிடும். அதுக்கப்புறம் நாம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த அளவு நான் பொடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் அது கூட 2 டீஸ்பூன் சர்க்கரை இது ரெண்டையும் நாம பொடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெல்லத்தையும் பொடிச்சுட்டு வந்துட்டோம் பாருங்க, இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். நாம சர்க்கரை சேர்த்துக்கும் போது மாவு வந்து கடலைப்பருப்பை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இனி நீர்த்த மாதிரி ஆகும். அதனால் நம்ம கலந்து வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இனி ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம உருண்டை செய்யலாம். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்க இந்தளவு மாவு நமக்கு கிடச்சிருக்கு. இதில் எங்கேயும் கடலைப்பருப்பு மாவு மாத்திரம் தனியாக இல்லாத மாதிரி நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம எல்லா கடலைப்பருப்பு வேக வச்சு நம்ம சர்க்கரையில் சேர்த்ததெல்லாம் உருட்டி வச்சிட்டோம். இப்போ நாம் இதை பணியாரக்கல்ல சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி மாவில் துவச்சு நம்ம போடணுங்க. இப்போ வெந்ததை மாத்திரம் நம்ம திருப்பி போட்டுடலாங்க. நம்ம கடலைப்பருப்பு வெந்துடுச்சு, மைதா மாவு மாத்திரம்தான் வேகணும். அது வேகிற அளவு பார்த்து நாம இதை எடுத்துடலாம். இது வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து இதை செய்யலாம். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். ஒரு சில டிராப்ஸ் மைதா மாவை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாலை மேலே வச்சு நம்ம மைதா மாவு நல்லா கோட்டாகிற மாதிரி ஊற்றிடலாம். நான் போன முறையும் அந்த மாதிரி தான் வச்சேன். ஆனால் நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஊற்றும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கலர் மாறாத மாதிரி நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுக்கும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க நடுவில் இருக்கிறது மாத்திரம் டார்க் ஆயிரும். அந்த மாதிரி டைமில் நடுவில் இருக்கக்கூடிய பணியாரத்தை சைடில் எடுத்து போட்டு சைடில் இருக்கக்கூடியது நடுவில் எடுத்து வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம சுகியன் ரெடி ஆயிடுச்சு, நம்ம சுழியன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஈஸியாக செய்தரலாம். கடலைப்பருப்பு இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம இதை செய்தரலாம். நாம் இப்போல்லாம் ஒயிட் சுகர் தான் அதிகம் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்கள் வீட்டில் வெள்ளம் இருந்தால் வெள்ளத்தை போட்டு நீங்கள் செய்யலாம், இல்லாட்டா ஒயிட் சுகர்லேயும் இதை செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் நாம் செய்தரலாம். செய்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஜி வினய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.